பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எல்லா தேவ பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளை காண செய்த தேவன் வேண்டிய நன்மையும் கிருபைகளையும் தொடர செய்வாராக. உபாகமம் 32:40 நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். கர்த்தர் நல்லவர். எவ்வளோ பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, நாம் யாரை ஆராதிக்கிறோம் தெரியுமா? என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை ஆராதிக்கிறோம். நாம் யாரை அப்பா என்று அழைக்கிறோம் தெரியுமா? என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி மரித்தது உண்மை, வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை. அதோடு முடியவில்லை, வேத வாக்கியங்களின்படி அவர் உயிர்த்தெழுந்தார். சீஷர்களுக்கும் தம்முடையவர்களுக்கும் தம்மை காண்பித்தவராய் தேவன் குறித்த வேளையிலே அவர் எடுத்து கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பாரிசத்திலே போய் உட்கார்ந்தார். இன்றும் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார். இங்கே இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடையவர்களை குறித்து அவர் பரிதாபப்படுகிறார். பரிதாபப்பட்டு என்ன செய்கிறார்? கையை உயர்த்துகிறார். கையை உயர்த்தி என்ன சொல்லுகிறார்? நான் ஜீவித்திருக்கிறவர், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். அப்படி என்றால் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் இந்த வார்த்தையை வைத்து சொல்லுகிறேன். நீங்கள் யாரும் இல்லாதவர்கள் அல்ல, நீங்கள் ஆனாதே அல்ல. பரலோக தகப்பன் இருக்கிறார், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் இருக்கிறார். உனக்கு யாரும் இல்லை என்ற நிலையில் நீ காணப்படும் போதோ தள்ளப்படும் போதோ உனக்காக பரிதபிக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் கையை முடக்கி கொண்டிருக்க மாட்டார், கையை உயர்த்துவார். அந்த கரம் எப்படிப்பட்ட கரம் தெரியுமா? வல்லமை உள்ள கரம், சத்துருவை நடுங்க வைக்கிற கரம், பகைஞனை நொறுக்குகிற கரம், உன்னை தூக்கி எடுக்கிற கரம், உன்னை உயர்த்துகிற கரம், உன்னை பாதுகாக்கிற கரம், உனக்கு வேண்டிய நன்மையை கொடுக்கிற கரம். அவருடைய கரம் குறுகவில்லை. காரணம், அவர் ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறவர், என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். யாரும் இல்லை, நான் நேசித்த உறவுகள் என்னை விட்டு போய்விட்டதே, என் தகப்பன் இல்லையே, தாய் இல்லையே, துணை இல்லையே, இன்னார் இல்லையே என்று வேதனையோடு இழப்புகளின் நிமித்தம் இந்த நேரத்தில் யாராவது கலங்கி கொண்டிருப்பீர்களே? ஆனால் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாய் இயேசு இருக்கிறார். நல்ல தகப்பனாய் அவரால் இருக்க முடியும், நல்ல தாயாய் அவரால் தேற்ற முடியும், நல்ல சகோதரனாய் நம்மோடு இருக்க முடியும், நல்ல நண்பனாய், நல்ல துணையாளராய். எந்த உறவு நீங்கள் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாய் இருக்கிறார். காரணம், அவர் ஜீவிக்கிறவர். 2016 என் தகப்பனார் நவம்பர் 21 இந்த உலக யாத்திரையை முடித்து மகிமேலே பிரவேசித்தார். 5 ஆகிறது, என்னால் உறுதியாய் சொல்ல முடியும். அப்பா இல்லையே என்ற ஏக்கம் கொஞ்சமும் வராதபடிக்கு அவர் எனக்கு நல்ல தகப்பனாயிருந்து நடத்துகிறார். எப்பொழுதெல்லாம் தகப்பன் இல்லையேங்கிற உணர்வு எனில் எழும்ப ஆரம்பிக்கிறதோ, அந்த எண்ணம் எனில் ஓங்குவதற்கு முன்னமே என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் எனக்காக கரத்தை உயர்த்தி இருக்கிறார். அதனால்தான் என்னால் நிற்க முடிந்தது, என்னால் வாழ முடிகிறது, என்னால் ஓட முடிகிறது, ஊழியம் செய்ய முடிகிறது. யாரும் இல்லை என்ற எண்ணம் நம்மை அதிகமாய் அழுத்தும், அதிகமாய் வருத்தத்தை கொண்டு வரும். இயேசு இருக்கிறார் என்ற எண்ணம் நம்மை இன்னும் பலப்படுத்தி ஓட வைக்கும். உனக்கு யாரும் இல்லை என்று உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் சொல்லும்போது அதை நம்பாதே. உனக்காக அவர் இருக்கிறார். அதன் அடையாளமாக அவர் தமது கரத்தை உயர்த்தி இருக்கிறார். நீ அனாதை அல்ல, அப்பா உண்டு, அப்பா பிள்ளை நீ, கர்த்தர் நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் தகப்பனே, எங்கள் இயேசுவே, எங்களுக்காக கரத்தை உயர்த்துகிறவரே, எங்களை திக்கற்றவர்களாய் விடாதவரே, கோடி ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி தொடர்ந்து நடத்துவீனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.